ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு லக்ஷய் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, சூப்பரான ரவா ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போறோம். வாங்க, எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ரவா ஃபிஷ் ஃப்ரைக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 1/2 ஸ்பூன் வந்து உங்களுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புளி வேண்டாம்னா நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம். அப்படி ரெண்டுமே வேண்டாம், புளிப்புத்தன்மையே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த புளித்தண்ணியும் லெமனையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நம்ம கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி இருந்தாலே போதும் நம்மளுக்கு. இப்போது ஒரு மீன் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி எந்த மீன் வேணாலும் எடுத்து இந்த மாதிரியே பண்ணிக்கலாம், மசாலா போட்டுக்கலாம். கையிலே எடுத்து அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த பேஸ்ட் எடுத்து மேலே எப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் பேஸ்ட் அப்ளை பண்ண முடியாது. இங்கே எப்படியும் ஊறாது, பட் உங்களுக்கு வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இந்த தோல்லையும். எல்லா மீன்லேயும் நான் மசாலா தடவிட்டேன். இது 1/2 to 1 hour நல்லா ஊறுச்சுன்னா உள்ளே உப்பு காரம் எல்லாமே நல்லா இறங்கும். 1 hour நான் இப்போ ஊற வைக்க போகிறேன். இப்போ ரவா ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம வந்து பேன் ரெடி ஆக்கியாச்சு. பேன் சூட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியும் நீங்கள் நார்மலாக ஃப்ரை பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ மீன் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கோம். இந்த மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு, 1/2 hour மேலே ஊறிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன். அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கோட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு மீன் எடுத்துக்கோங்க. மீன் எடுத்து லைட்டாக இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி, லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், மசாலா கூட சேர்ந்து ஒட்டிக்கும். எண்ணெயில் போட்டுருங்க. இப்போ ஒரு சைட் நல்லா ஃப்ரை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம திருப்பி போட்டு பார்த்துக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. அடுத்த சைடும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டோம். ஆயில் இருக்குது, தேவைன்னா ஊற்றிக்கோங்க நீங்கள். இதில் லைட்டாக ஆயில் இருக்குது, அதுவே போதும். கொஞ்சம் இருக்குது, நான் இதையே வறுத்துக்க போகிறேன். அதே ப்ரொசீஜர் தான். இப்போ மீன் நல்லா சூப்பராக வந்துடுச்சுங்க. சூப்பரான ரவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் செமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லக்ஷ்ய கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.